பொல்யூஷனை கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாப் பண்ண என்னோட சாய்ஸ் EVX-ஆ. என்னோட சாய்ஸும் EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். மாற்றத்திற்கு தயாராகுங்கள். EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். ராவ் பகதூர் ரெட்டமிளை சீனிவாசனாரின் பிறந்த நாளில் சனாதனத்தை வேறிருக்க, சமத்துவத்தை நிலைநாட்ட ஜனநாயக சக்திகள் அனைவரும் உறுதியேற்போம். தாத்தா ரெட்டமிளை சீனிவாசன் புரட்சியாளர் அம்பேத்கரை விட வயதில் மூத்தவர், அதே வேளையில் சமகால தலைவர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்றும், தனி வாக்காளர் தொகுதி, இரட்டை வாக்குரிமையுடன் கூடிய தனி வாக்காளர் தொகுதி ஆதிதிராவிட மக்களுக்கு, ஷெட்யூல் இன மக்களுக்கு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தவர். அன்றைய ஆங்கிலேயர்களால் வெகுவாக பாராட்டப்பெற்றவர். திவான் பகதூர், ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திராவிடமணி என்று பல்வேறு பட்டங்களை பெற்றவர். பரையர் மகாஜன சபை என்று அவர் இயக்கம் கண்டாலும் கூட அது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சாதி சங்கமாக அவர் அதை கட்டமைக்கவில்லை. அகில இந்திய அளவில் அன்றைய ஆங்கிலேயரின் வழக்கப்படி ஷெட்யூல்டு என்று அழைக்கப்படுகிற பட்டியல் சமூகத்தினரின் உரிமைகளுக்காக ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தினரின், அகில இந்திய அளவிலான பட்டியல் சமூகத்தினரின் ஒரு அடையாளமாகத்தான் அந்த சொல்லை அவர் பயன்படுத்தினார். அவரை சாதியவாத அரசியலுக்குள் சுருக்கிவிடக்கூடாது என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேண்டுகோள். அவர் சாதி ஒழிப்பு போராளி. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்து அவரை வயதில் மூத்தவராக இருந்தாலும் கூட தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர். அந்த மாமனிதரின் பிறந்த நாளில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து சனாதன சக்திகளை விரட்டியடிக்க அனைத்து தரப்பாரும் உறுதியேற்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அறைகூவல் விடுக்கிறோம். எங்க உயர் காவல் அதிகாரி தற்கொலை செய்து கொண்ட தகவல் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு உடனடியாக அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். அதிகாரிகள் பணியில் இருக்கும் காலத்தில் தற்கொலை செய்து கொள்வதற்கு என்ன காரணம் என்பதை கண்டறிய வேண்டிய பொறுப்பும், அதுபோன்ற காரணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களைவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். 17, 18, 2 நாட்களில் பாஜக எதிர்ப்பு கட்சிகளின் அனைத்து கட்சி கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பில் நடைபெறுகிறது. பெங்களூரில் நடைபெறவிருக்கிற அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் அகில இந்திய தலைவர் திருமிகு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பொது சிவில் சட்டத்தை முக்கியமான பிரச்சனையாக கொண்டு வர இருக்கிறார்கள். பொது சிவில் சட்டம் என்பது இந்துத்துவா செயல் திட்டத்தில் ஒன்று. மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி, பெரும்பான்மைவாதத்தின் பெயரால் தங்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளின் நோக்கம். யூனிஃபார்ம் பீனல் கோடு இருக்கிறது, யூனிஃபார்ம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இருக்கிறது, யூனிஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட் சொத்துக்கள் சட்டம் இருக்கிறது, யூனிஃபார்ம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். யூனிஃபார்ம் கோடு என்று தனி ஒரு பொது சிவில் சட்டம்
தேவையில்லை. கிறிஸ்தவர்களுக்கு தனி திருமண சட்டம் இருப்பதைப் போல, இஸ்லாமியர்களுக்கு தனி திருமண சட்டம் இருப்பதைப் போல, இந்துக்களுக்கும் ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் இருக்கிறது, இந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கிறது. இவை தனி சட்டங்கள். இவற்றைத்தான் பர்சனல் லாஸ் என்று அழைக்கிறோம், தனி சட்டங்கள். ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தனிச்சட்டங்கள் இருப்பதைப் போலவும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் தனிச்சட்டங்கள் இருப்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை திட்டமிட்டு பாஜகவினர், ஆர்எஸ்எஸ் கும்பலை சார்ந்தவர்கள் பரப்புகிறார்கள். இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், பார்சிகளாக இருந்தாலும், பௌத்தர்கள், சமணர்கள், இந்துக்கள் அனைவருக்கும் பொதுவான பீனல் கோடு இருக்கிறது, எல்லோருக்கும் பொதுவான சட்டம். இந்த தனிச்சட்டங்களை தவிர மற்ற அனைத்து சட்டங்களும் இஸ்லாமியருக்கும் பொருந்தும், கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். தனிச்சட்டங்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கும் உண்டு. இந்த உண்மையை மறைத்துவிட்டு ஏதோ இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும்தான் சிறப்பான சட்டம் இங்கே இருப்பதைப் போலவும், அதனால் இங்கு வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு இருப்பதைப் போலவும் ஒரு தவறான மாயையை உருவாக்க பார்க்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. அதிமுகவும் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தகுந்தது. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இதை அறிவித்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர்களுக்குள் கூட்டணியில் குழப்பம் இருக்கலாம், கூட்டணியிலே அவர்களுக்கு இடையிலே சிக்கல் ஏதேனும் எழுந்திருக்கலாம். இதை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி பாஜகவை பணிய வைப்பதற்கு இதை அவர்கள் உத்தியாக கூட கையாளலாம். ஆனாலும் கூட பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்போம் என்று அதிமுக எடுத்திருக்கிற முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது.